மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். வேதத்திலே பரிபூர்ண சித்தம் நமக்கு சொல்லப்படுகிறது. கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. உலகத்தில் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அங்கல்ல மனிதர்கள் மத்தியில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆசை காட்டி ஓசை போக்குற காரியத்தை பார்க்கிறோம். சபைமானது மறுரூபமாய் நித்தியத்துக்குள்ள போனோம். உள்ளவர்கள் உள் பிரவேசித்தார்கள், இல்லாதவர்கள் போய் ஏமாற்றம் அடைந்தார்கள். You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வேளையில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில பாரம்பரியமா வேதமா என்பதை குறித்து நிறைய காரியங்களை நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். காரணம், வேதத்தின் காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது அவைகளை நாம் தியானித்து பார்க்கும் போது, அவர் சொன்ன ஏராளமான காரியங்களை அவர் சொன்னபடி செய்யாதபடி நமக்கு முன்னோர் வாழ்ந்த இல்லை முற்பிதாக்கள் காண்பித்த சில பாதைகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சந்தேகமும் ஒரு காரியமும் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ரொம்ப துல்லியமாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுக்கு போடப்பட்ட முந்தின எபிசோடுகள் எல்லாம் அவைகள் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விட்ட ஒரு காரியம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவ சித்தத்தின்படி தான் வாழ வேண்டும். ஆண்டவரோடு கூட இணைந்து அவர் சொல்லுகிறத தான் கேட்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ போன எபிசோட்ல நீங்கள் பார்க்கும்போது ஊழியர்கள் நம்மோடு கூட கலந்து பேசினார்கள். ஏராளமான இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க நமக்கு கொடுத்தாங்க. வசனத்தின் ஆதாரத்திலும் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. அதில் குறிப்பாய் பாஸ்டர் ரவிசங்கர் அவங்க பேசும்போது ரொம்ப தெளிவாய் ஒரு காரியத்தை சொன்னாங்க. பாரம்பரியத்தை பின்பற்றாமல் தேவனை பின்பற்றுவதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வது தான் தேவனுக்கு பிரியமான காரியம் என்பதை வசனத்தின் ஆதாரமாக விளக்கினாங்க. அதே போல ரெவரன் டிசோசா அவங்க பேசும்பொழுதும் பிதாவின் சித்தம் என்று சொன்னாலே பரிசுத்தம், முதலாவது பரிசுத்தம் என்பதை பேசினாங்க. அதுக்கு பிறகு நாம் தொடர்ச்சியாக என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பை குறித்து பேசியிருக்கிறோம். பிதாவின் சித்தம், பிறரை நேசிக்கிறோம், நம்மை நேசிக்கிறது போலவே பிறரை நேசிக்கிறோம் என்பதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நாங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவோம்னால் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். காரணம், உலகத்தில் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாள் என்பது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதிலே சொல்லப்பட்ட உபயோகப்படுத்த வார்த்தைகள் தான். கடைசி நாட்கள் என்பதை அப்போஸ்தலர்களும் சொல்லியிருக்கிறார்கள், சீடர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை அப்போஸ்தலாக பவுல் ஊழியம் செய்யும் போது அவரும் அந்த கடைசி நாட்களை குறித்து அந்த இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் 2023 ஆண்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த 2023 ஆண்டுகளிலே நிறைய பரிசுத்தவான்கள் உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மறைந்து போனார்கள். ஆனாலும் இன்னும் கடைசி காலம் என்று சொல்கிறீர்களே என்பதை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இப்போது நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் வேதத்தின் ஆதாரத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்களானால் கடைசி நாட்களுக்கான எல்லா அறிகுறியும் ஏற்படுகிறது. மனுஷகுமாரன் வாசலின் அருகாமையில் இருக்கிறார், அவர் எப்போ வேணாலும் உள் பிரவேசிப்பார். அப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எந்த நேரமும் 24 மணி நேரமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எண்ணெயோடு இருக்க வேண்டும், அவ்வளோதான் விஷயம். அப்படி எண்ணெய் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா அந்த 10 கன்னிகளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படும் போது 5 பேரிடத்தில் எண்ணெய் இருந்தது, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. அப்போது உள்ளவர்கள் உள் பிரவேசித்தார்கள், இல்லாதவர்கள் போய் ஏமாற்றம் அடைந்தார்கள். அதுக்கு பிறகு திரும்ப வந்தாலும் அவர்களுக்கு அவர் அந்த கதவை திறக்கவில்லை, மீண்டுமாய் அவர்கள் உள் பிரவேசிக்கவில்லை, அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்பதை எழுதப்பட்டது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் திருச்சபையாய் இருக்கக்கூடிய நாம், ஊழியம் செய்கிற நாம், பிதாவின் சித்தத்தை செய்கிறோமா இல்லை சொந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நிறைய காரியங்களை நாம் தொடர்ச்சியாய் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த எபிசோடில் நாம் பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியம் அறிந்து கொள்ள போகிறோம். போன முறை பாஸ்டர் டிசோசா அவங்க பேசிக்கொண்டு இருந்த காரியத்தில் பரிசுத்தத்தை குறித்து நிறைய பேசினாங்க. அவங்கள கொண்டே இந்த நிகழ்ச்சி நாம் தொடங்க போகிறோம். ரெவரன் டிசோசா அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மிக விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மலை பிரசங்கத்தினுடைய அடிப்படையான வசனம் நமக்கு மிக முக்கியமானது. ஏழாம் மத்திய சுவிசேஷம் 7:21 தொடங்கி சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் ரொம்ப அற்புதமானது. இதில் ஆண்டவராக இயேசு 3 அவருடைய மலை பிரசங்கத்தை நேசிக்காத ஆட்களை கிடையாது. கூட்ட கூட்டமான திரளான ஜனங்கள் இருந்தாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல அவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ அற்புதமான இயேசப்பா அவருடைய மொழி, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அநேகருடைய காயங்களை ஆற்றி இருக்கிறது. ரொம்ப அற்புதமான போதனைகள் அவருடைய போதனை. இந்த மலை பிரசங்கம் முடிக்கிற நேரத்தில் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. மேலவசனம் சொல்லுது, அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அது போல போதனையை யாருமே கேட்டது கிடையாது. அற்புதமான ஒரு போதனை. ஆனால் அந்த போதனையில் அவர் சொன்ன ஒரு காரியம், 21:22, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்றதான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்பது என்ன என்பதை தான் நாம் இந்த நாட்களில் ஆராய நாம் ஆசைப்படுகிறோம். பிதாவின் சித்தத்தை நாம தெளிவா நம்ம தெரிந்து கொள்ளணும். பிதாவின் சித்தத்தை தெளிவா தெரிந்து கொண்டு அந்த சித்தத்தை நாம் செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். பைபிளில் கூட ரோமர்ல 12 ரொம்ப அற்புதமா 2 சொல்லும் பொழுது, ரொம்ப அற்புதமா அந்த ரோம அரசாங்கத்தில், அதாவது ரோம நாட்டில் இருக்கிற திருச்சபைக்கு அந்த காரியத்தை சொல்றார். ஏன்னாக்கா அங்க நிறைய படித்தவங்க இருந்தாங்க, எஜுகேட்டட் இருந்தாங்க, நல்ல திறமைசாலிகள் இருந்தாங்க, அரசியல் அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்தவங்க இருந்தாங்க, கல்விமான்களால் அதிகமாக இருந்தாங்க. அவளுக்கு மிக முக்கியமான துல்லியமான ஒரு வார்த்தை அவர் பவுல் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிக்கல. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுது, ஒரு ஆத்மா, ஒரு ஆவி, ஒரு சரீரம் மறுரூபம் ஆகணும் என்பதுதான் தேவனுடைய முழுமையான ஒரு சித்தம். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை மீட்கிறதுக்கு விரும்பினார். அப்ப அந்த உலகத்தை மீட்கிறதுக்கு விரும்பும் பொழுது தன்னுடைய வார்த்தையை சரீரத்தை கொடுத்து மனிதனா இந்த உலகத்துக்கு அனுப்புறார். அவர் தான் இயேசு என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இயேசு எப்படி இருக்கிறாரோ, தேவனுடைய ரூபத்தை, தேவனுடைய சாயல் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பித்தவர் தான் இயேசு. அப்ப அந்த இயேசுவை போலவே அவரை பின்பற்றக்கூடியவர்கள் மாறணும் என்பதுதான் தேவனுடைய முழுமையான சித்தம். இந்த இடத்துல சொல்றாரு, உலகத்துக்கு நீங்க எல்லாம் ஒத்த வேஷம் போடாதீங்க, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்க. அப்ப பரிபூர்ண சித்தத்தை நம்ம எப்படி அறியணும் அப்படின்னு சொன்னா, வேதத்தை டெய்லி படிக்கணும். வேதத்திலே பரிபூர்ண சித்தம் நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசு பிதாவின் சித்தத்தை எப்படி செய்தார், நம்ம ஆரம்பத்திலேருந்து அவருடைய 33 வருஷத்துல 3 வருஷம் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் 3 ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம் என்று சொல்லி அவர் செய்திருக்கிறார். வில்லேஜுக்கு போகும்போது கூட பிதாவின் சித்தம் சொல்றார். ஒவ்வொரு கிராமத்துக்கு போலாம் வாங்க, இதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். அவர் ஊழியமா இருந்தாலும் சரி, சீடர்களுக்கு ஜபத்தை சொல்லி கொடுக்குற ஜபமா இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் அந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை மையமப்படுத்துறார். அதே சமயத்துல ஜீவன் கொடுக்கிற நேரத்துல கூட பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததா வேதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் தான் ஒரு பரிசுத்தவானுக்கு ஆதாரம். இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுதே பிதாவின் சித்தம் என்ன என்பதை நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளலாம். நம்ம கொரிந்து சபையமானாலும் சரி, தெசலோனிக்கா சபையானாலும் சரி, ரெண்டு சபைக்கும், எந்த சபைக்கும் எழுதாத ஒரு சத்தியத்தை வந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். ரொம்ப அற்புதமான ஒரு சபை, மரங்கள் நிறைந்த சபை, வளமையான ஒரு சபை, அபிஷேகம் நிறைந்த சபை, அவ்வளவு பெரிதான ஒரு நல்ல டீச்சர், அப்போலோ என்று சொல்லப்பட்ட டீச்சரால் நடத்தப்படுகிறதான வெல் அற்புதமான ஒரு திருச்சபை தான் இந்த கொரிந்து சபை. ஆனா அந்த கொரிந்து சபைக்கே சொல்லும் பொழுது பரிசுத்த குலைச்சலை, அதாவது பரிசுத்த குலைச்சலை அந்த சபையில உருவாக்குறாங்க. அதனால தொட்டு என்ன சொல்றாருனாக்கா, 1 கொரிந்தர்ல
ஐந்தாம் அதிகாரம் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை அவர் சொல்றார். இது மாதிரி ஒரு சத்தியத்தை பகிரங்கமா எந்த சபைக்கும் பவுல் சொல்லவே இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை அவர் சொல்லும் பொழுது ஐந்தாம் அதிகாரம் 11 வசனத்துல, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன், இது வந்து சபைக்குள்ள இருக்கிறதான ஒரு நிலைமையை சொல்றார். சகோதரன் எண்ணப்பட்டவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிர ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறார். ஏன்னாக்கா சபையை வந்து கெட்டு போனோம் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. சபைமானது மறுரூபமாயி நித்தியத்துக்குள்ள போனோம். இயேசு எப்படி மரித்து 3rd நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற கூட மரித்து அவன் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனோம். அதுதான் தேவனுடைய சித்தம். பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவேதான் பவுல் வந்து அதாவது பிலிப்பருக்கு சொல்லும்பொழுது ரொம்ப அற்புதமான சத்தியத்தை இந்த வசனம். இப்போ நீங்க பேசிட்டே இருக்கும் போது இந்த 1 கொரிந்தியர் 5:11 வாசிக்க கேட்டோம். இப்ப இதுல அப்போஸ்தலனாக பவுல் அந்த இடத்துல தேவ சித்தத்தின்படியே நடத்துகிற ஒரு நல்ல ஊழியக்காரரின் கையில இருந்து நடத்தப்படுகிற அந்த திருச்சபைக்கே இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு உபதேசத்தை அங்க தராரு அவர். ஆமா, அப்படின்னா அவர் அந்த இடத்துல அப்படிப்பட்டவங்க இருக்கிறத அவர் பார்த்திருக்கணும். நடக்கிற சம்பவங்கள் தான் இதெல்லாம். அப்போ அவங்க கூட நீங்க சேரவும் கூடாது, புசிக்கவும் கூடாதுன்னு கூட சொல்றாரு. அவங்களை விட்டு விலகிடு அப்படின்னு சொல்ற, விலகணும். அப்போ விலகிறது தானே நல்லது. அப்ப அந்த உபதேசங்களை நம்ம கை கொள்றோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலத்துல இவ சொல்லப்படுகிற வசனங்கள் அதுதான் ஊழியர்களோடு கூட உட்காந்து பேசும்போது ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி அநேக காரியங்களை ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்துவார். அப்போ இப்ப பாருங்க, இந்த வசனத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு வருகிறது அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களோடு கூட நீ கலந்து கொள்ளாதே, அவங்களோடு கூட இருக்காது, அவங்களோடு கூட புசிக்காத என்பதாக அந்த இடத்துல ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டால் நம்ம காலத்துல நாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கை கொள்ளுகிறோமா, இல்ல நம்ம சொந்த இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது யோசித்து பாருங்க. அதை குறித்து இன்னும் கூடுதலான சில காரியங்களை சொல்லுங்க மாஸ்டர். 2 கொரிந்தியர் 11:2 2வது வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்படின்னா நம்முடைய மனவாளன் யார், நம்முடைய புருஷன் யார், நம்முடைய நாயகன் யார் என்பதை இந்த இடத்துல அறிமுகப்படுத்துறார். அவர் கற்புள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். அவருக்கு தான், அந்த ஒரே புருஷனுக்கு தான் திருச்சபைய வந்து கிப்டா கொடுக்கிறார், மனைவியா கொடுக்கிறார். அதுதான் ஓசியா 2:19 சொல்றாரு, உங்களை நித்திய விவாகத்துக்கு என்று நான் உங்களை நியமித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருச்சபையை எதுக்காக ஆண்டவர் நியமிக்கிறார்னாக்கா, நித்தியமான மனவாட்டியா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு நோக்கம் தான். இது 100% பிதாவுடைய சித்தம். அப்ப சபை என்பது தேவ பார்வையில ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமா, அதுக்காக தான் ஒரு ரத்தத்தை சிந்தினார். சபை மேல அவருக்கு அழு கடந்து பாசம். பைபிள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா நிறைய வசனங்களை சொல்ல முடியும். யாத்ராக 25:8 இஸ்ரேல் ஜனங்களை 4 திசையில அவங்கள கூடும்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் இவர்கள் மத்தியில வாசம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு சொல்றேன். 25 யாத்திராக 8 சொல்றார், நான் இவங்க மத்தியில வாசம் பண்ணணும். நல்லா யோசித்து பாருங்க, இயேசு 6வது அதிகாரத்துல சொல்லுது பரலோகத்துல தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவ தூதர்கள் எல்லாம் அங்க ஒரு போற்றுறாங்க. அவ்வளவு மகிமைக்குள்ள வாழ்கிற தேவனுக்கு அங்க ஆசை இல்ல, பூமியில மனுஷருக்கு மத்தியில தான் ஆசை. எனக்கு 21வது அதிகாரம் வெளிப்படுத்தல 3வது வசனத்து கூட ரொம்ப அழகா சொல்லுது, தேவன் அங்கல்ல மனிதர்கள் மத்தியில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது அப்படி சொல்லுது. அப்ப தேவனுக்கு ஆசை வந்து தன்னால் உருவாக்கப்பட்ட, தனது சாயலா தனது ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியில வாழணும் என்பதே தேவனுடைய விருப்பம். அவங்களை எப்படியாவது தன்னுடைய சாயல இழந்துட்டான், அவனை குறை சொல்றது அவர் விரும்பல. அவன் எப்படியாவது தன்னுடைய சாயல மறுபடியும் உருவாக்கி தன்னோடு கொண்டு போய் சேர்த்து கொள்ளணும். இதுதான் அவருடைய பெரிய உருவ ஆசை. அதுக்குதான் பவுல் இந்த காரியத்தெல்லாம் இந்த சபை இந்த காரியங்களை எழுதுகிறார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அது குறித்து நிறைய காரியங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் தேவன் தம்மை போல் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
தேவன் ஜெயமெடுத்தார். ஆகையால் நாமும் அவரோடு கூட இணைப்போமானால் நிச்சயமா ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அனுபவங்களிலே, ஆண்டவர் சொன்ன காரியங்களிலே, அவர் எழுதியிருக்கிற கடிதங்களிலே அவைகளெல்லாம் ரொம்ப துல்லியமாய் குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து இன்னும் கூடுதலாக பாஸ்டர் ரவிசங்கர் அவங்க தேவதாசர் அருமையாக வசனத்தை சொன்னார். அதே வசனத்தில் சபைக்கு இன்னும் அதிகமான கூடுதலை பவுல் அங்கே போதிக்கிறத பார்க்குறோம். ஒன்று கொரிந்தியர் 5:6 நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பு ஆக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ ஒரு பழைய மாவை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு புது மாவை குறித்து சொல்லப்படுகிறது. சரிங்க, நம்முடைய பழைய வாழ்க்கை, சரி, உலக வாழ்க்கையை விட்டுட்டு தேவனோடு ஐக்கியமாக இருந்த தேவ வசனம் என்ன சொல்லுகிறது, பிதா என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்ந்து நித்தியத்துக்கு போகக்கூடிய காரியத்தை இங்கே சொல்லப்படுகிறது. புதிய மாவை குறித்து தொடர்ந்து நாம் வாசிப்போமானால், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளித்த அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும், விபச்சாரக்காரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிர ஆராதனைக்காரனையாவது, உதாசீனனையாவது, வெறியனாவது, கொள்ளக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து தான் அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள்? புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். இங்கே சபைக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்தவான்களோட இவர் பேசுகிற காரியம் பார்க்கும். உலகத்தில் இருக்கிறவங்களை குறித்து நான் இங்க பேசப்படல, அது தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனா சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கிறவங்களோட நீங்க கலவு வச்சுக்காதீங்க, அவங்களோட தொடர்பு வச்சுக்காதீங்க. அவங்கள அதாவது சபைக்கு வெளியேக்கிறவங்களை குறித்து நான் பேசல, சபைக்குள்ள இருந்து அப்படி செய்யறாம்பார். அதாவது ஆண்டவரை தெளிவா அறிந்து அவர் பரிசுத்தமானவர் தெரிஞ்சு அவர் நாம எப்படி இருக்கிறோம் எல்லா உபதேசத்தையும் கேட்டு, ஆனாலும் தன் வாழ்க்கை இப்படி இருக்கும் போது அவங்களோட கூட நீங்கள் சகவாசம் வைக்க கூடாது, சம்பந்தம் வைக்க கூடாது, அதே நேரத்தில் அவங்களோட புசிக்க கூடாது என்ற வார்த்தைகள் எல்லாம் அங்க உபயோகப்படுத்தப்படுகிறது. சரிங்க, தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிற காரியம் என்னவென்றால், யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். தேவன் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வானத்தில் இருக்கிற வார்த்தையானவர் மாசமா இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை செய்யவோ அவருடன்படி ஆசையின்படி வாழவோ இங்க வரவில்லை. அப்போ பிதா ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக ஒரு தேவகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இப்போ அவருடைய வேலை எல்லா ஜனங்களும் மீட்டுக் கொள்வதற்காக தான். அதை விட்டு வேற வேலை செய்தா பிதாவின் சித்தம் நிறைவேற்ற முடியாது. அதனால அவருடைய நோக்கம் எல்லாம் பிதா என்ன சொல்லி அனுப்பினாரோ அந்த நோக்கத்தோட தான் அவரு இங்க பூமியில வாழ்ந்து அதை வெற்றிகரமா முடிச்சு பரலோகத்துக்கு போயிருக்காரு. பைபிள் சொல்லுகிற பிரகாரம், இப்போ நம்ம இந்த இடத்துல வசனங்கள் சொல்லுகிற பிரகாரம், அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை பின்பற்றுகிறவன் தான் இருளில் நடக்க மாட்டான். அப்ப நம்ம தேவனை பின்பற்றதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உலகத்துக்குள் வந்தார். நாம் அவரை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாமும் பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ரெண்டுமே வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ பைபிளை வந்து நம்ம தெளிவாக வாசித்தாது. ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னா, வெறும் வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து இன்றைக்கு நிறைய இடங்களில் அதே ஆசீர்வாதம் பண்றதுனால, ஆசீர்வாதத்தை குறித்தே பேசுறதுனால இவைகள் எல்லாம் நிறைய கண்காணித்து மறைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் சேர்ந்தா நமக்கு சேர வேண்டிய எல்லாமே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில இதை பார்க்கக்கூடிய எப்படி வாழலாம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், அதை தொடர்ந்துதான் ஆண்டவர் நமக்கு ஒரு போதிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, யோவான் அதே யோவான் 6:39 தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. சரி, அவர் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பியிருக்கிறார், எனக்கு பூமியில இருக்கிறவர்களை எழுப்புறது அவருடைய சித்தமா இருக்கிறது. எவைகளை எழுப்புவது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னாக்கா, 40 நாம் வாசிக்கமானால், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமா இருக்கிறது என்றார். கடைசி நாட்களில பிதாவின் சித்தம் என்னன்னாக்கா, எல்லாரும் மீட்பு அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றுதான் பிதாவின் சித்தமா இருக்கு. இவங்க யார் எழுப்ப போறன்னா, பிதா வந்து நேரடியாக எழுப்ப போறது இல்லை. அந்த அதிகாரத்தை தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து கிட்ட தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினாலே அவர் கடைசி நாளிலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, உண்மையாய் விசுவாசிக்கிறாங்களோ, அவங்கள கடைசி நாளில் அவர் எழுப்ப போறாரு. அப்போ தொடர்ந்து நாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போமானால், ரோமர் 12 அவர் ஐயா வாசித்தது போல அதே 6 நம்ம வாசிப்போமானால், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளவர்களாய் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாசம் பிரமாணத்துக்கு ஏற்ற சொல்ல கடவன். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சகமா ஏமாற்றி கொண்டிருக்காரு பார்க்கிறோம். இதுல கிறிஸ்துவம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தேவனை தூசிக்கிற காரியம் இங்க அநேக உலக காரியங்கள் உள்ள வந்துச்சு. எப்படி ஒரு குறி கேட்க கூடாதுன்னு வேதம் சொல்லுறோ, அதே போல இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்று பெயர் கிறிஸ்துவத்துக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள வந்துச்சு. வேதத்தின்படி தீர்க்க தரிசனம் சொல்லாதபடிக்கு தன் வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் உள்ளதோ அதன்படி அவங்களுக்கு ஆசை காட்டி மோச போக்குற காரியத்தை பார்க்கணும். அதைத்தான் அங்க அவர் குறிப்பிடுறார். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் உடையவன் வேதத்துக்கு ஏற்றபடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு இருக்கு. வேதத்துக்கு ஏற்றபடி ஒரு தீர்க்க தரிசனம் என்ன, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு உருவாடி இருக்கும் போது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்தின் ஆசீர்வாதமும் தேவன் கொடுப்பார். ஏன்னாக்கா நம்ம கேட்டு பெற்றுக் கொடுறது அல்ல, நீ அவருக்கு பிரியமா நடந்தா அவர் கொடுப்பாரு. அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. அப்படியே தொடர்ந்து வாசித்தால், ஊழியன் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். இங்க போதிக்கிறவன் போதிக்கிற வேலை செய்யணும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிற வேலையை செய்யணும். இதைத்தான் பவுலையா இங்க தொடர்ந்து சொல்லினே வர்றார். அப்படி சொல்லும் போது, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமா இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவிலே அனலா இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கவே வேண்டியதன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானதை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். ஒரு பெரிய பட்டியலே இந்த இடத்துல அன்பு போதுகிறவங்க வாசிக்கிறது நம்மால பார்க்க முடியும். அப்போ வசனத்தை நம்ம தொடர்ந்து இப்படி வாசித்தாலே ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன விரும்புகிறார் என்பதை ரொம்ப துல்லியமாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ வேதத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நம்மை நாம் அர்ப்பணிக்கணும் தவிர, சொந்த விருப்பத்தின்படி வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு வந்தபோது அவர் பரிபூர்ணமாய் 100% பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அதனால தான் அவர் பிறந்ததிலிருந்து
அவர் இந்த உலக வாழ்க்கை முடித்து தன் ஆவியை பிதாவினிடத்துல ஒப்பு கொடுக்கிறவர, பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு முந்தி ஒரு வாழ்க்கை இல்லை, பிந்தி ஒரு வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற எனக்கு முந்தி ஒரு வாழ்க்கை இருக்கு, பிந்தி ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்போஸ்தலனாக பவுலுக்கு முந்தி ஒரு வாழ்க்கை இருந்தது, பிந்தி ஒரு வாழ்க்கை இருந்தது. பேதுருவுக்கு முந்தி ஒரு வாழ்க்கை இருந்தது, பிந்தி ஒரு வாழ்க்கை இருந்தது. எல்லா மனுஷர்களுக்கும் அவர் சந்திப்பதற்கு முன்ன ஒரு வாழ்க்கை இருந்தது, அவர் சந்தித்த பிறகு வேற ஒரு வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிறப்பிலிருந்து தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறவரை இந்த நாள் வரை கூட பரிசுத்தமா இருக்கிறவர், உண்மையா இருக்கிறவர், நீதியா இருக்கிறவர், பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினவர். அப்ப அவர் சொல்லுகிற காரியம் என்ன? பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏராளமான காரியங்கள் வசனத்தின் வாயிலா நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம திர ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா இந்த எபிசோடுடைய நேரம் முடியுது. அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து நாம் இதை குறித்தே நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம், வசனத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா மூத்தவர்களும் முன் வாழ்ந்தவர்களும் காண்பித்த பாதைகள் ஒருவேளை நல்ல பாதைகளா இருக்கலாமா, ஆனால் அது தேவ சித்தமா இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நல்லதுதான், இவைகளெல்லாம் நல்லதுதான். ஏன்னா பழைய ஏற்பட்ட காலத்துல அந்த நாட்கள்ல நீங்க பாப்பீங்கன்னா பாபேல் டவர் கட்டினாங்க. நல்ல விஷயம் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு உண்டா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அது தேவ சித்தம் இல்லாத இருந்தது. ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கலைத்து உலகம் முழுவதும் அவங்கவுங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் முன் வரலாம். நாம் செய்கிற நல்ல காரியம் தேவ சித்தமா என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவதுதான் ரொம்ப பாதுகாப்பான ஒன்று. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். நம்ம மரணமும் நேரிடலாம், அவர் வருகையும் ஏற்படலாம். இது ரெண்டுல நிச்சயமா நம்ம ஒண்ணு சந்தித்தே ஆகணும். இது ரெண்டும் எப்போ நமக்கு வரும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. அது வருகிற நேரத்துல உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் ஆயத்தமாய் வைத்துக்கொள். நிச்சயமாய் கண்ணிமைக்க நேரத்துல மறுரூபமாக்கப்படுவோம், அவரோடு கூட சேர்க்கப்படுவோம். தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சி அடுத்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்கள். இதை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை நீங்க பதிவு பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.